ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணு கான்செப்ட் பார்த்தலாம், மூணு பேரை பற்றி பார்க்க போகிறோம். அமுதவாணன், அப்புறம் நம்ம தனலட்சுமி அண்ட் அசீம், இந்த மூணு கான்செப்டையும் ஒரு ரசியாக பார்த்துடலாம். மூணு பேரையும் மூணு வீடியோ ஆக்கலாம், பட் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனலட்சுமியோட பிரச்சனை என்னதான் அப்படின்றத பார்த்துடலாம். தனலட்சுமி வந்து சிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து நேற்று ஒரு மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க, இன்றைக்கி வேறு மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க சொல்கிற பாயிண்டே சரியில்லை, அது எனக்கு ஃபேராக இல்லை, அதுவும் நான் வந்து வேற யாருக்காவது ஸ்வாப் ஆயிருந்தேன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் ஏடிக்கு என்ன பண்ணாருன்னு ஏடிக்கு ஸ்வாப் பண்ணுறாங்க, அதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபேவரிசம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க உடனே அமுதவாணன் ஏடிக்கேன்றாரு, மணியும் ஏடிக்கேன்றாரு, ஜனனியும் ஏடிக்கேன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஜனனி வந்து அமுதவாணன் ரீசன் சொல்லலைன்னா அது ரீசனே சொல்றதுக்கு அது இல்ல, தனியா வச்சு ரீசன் கேளுங்க, அது கரெக்டான ரீசன் கொடுக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ உன் கேம் விளையாடியா, உனக்காக விளையாடியா, விட்டுரு, அதை ஃபீல் பண்ணாத விட்டுரு அப்படின்ற மாதிரி சிவின் சொல்றாங்க. சோ இதை விட்டுரு, கமல் சார் எபிசோட்ல எது நடந்தாலும் அவர் கேட்க போறாரு, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே விட்டுறா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது தனலட்சுமி அண்ட் சிவின் குள்ள நடக்கிற ஆர்குமெண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா விக்ரமன் அண்ட் அமுதவாணனுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போகுது. ஸோ அமுதவாணன் தனலட்சுமி மேலே செம்ம கடுப்பில் இருக்காருன்றது தான் உண்மையான கருத்து. என்னடா ஒன்னா இருந்தாங்க இப்போ கடுப்பாக இருக்காங்கன்னா, ஸோ அமுதவாணன் ஏன் கடுப்பாக இருக்காருன்றதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அமுதவாணன் அந்த ஜன்னி கட்டினார் பார்த்தீங்களா, ஸோ லூஸாக கட்டிட்டாரு, உள்ளே போயிட்டோன்னே அப்பயே தனலட்சுமிக்கும் மைனாக்கும் கோவம் வந்துச்சு, அமுதவாணன் இது பண்ணியிருக்காரு அது பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூவில் ஒரு கடுப்பு இருக்குது தனலட்சுமி பேசினது. ரெண்டாவது வந்து, ஸோ அந்த அமுதவாணன் எஸ்கேப் ஆகும்போது ஜனனி குதிச்சு குதிச்சு கத்துனாங்களே, ஸோ கையெல்லாம் ரிமூவ் பண்ணாங்களா, அந்த இடத்துலயும் வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. அப்போ நேத்து வந்து சிவினுக்கு நீ ஃபேவரா பேசின, பட் இன்னைக்கு நீயே வந்து ஃபேவரா பண்ணிருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்களே. சோ இந்த ரெண்டு விஷயமே அமுதவாணனை கொஞ்சம் காயப்படுத்தி இருக்கு போல. அந்த காயப்படுத்த காரணத்தால தனலட்சுமி அப்படின்ற மாதிரி நேத்தே அவரு இதுவா இருக்கும்போது, அடுத்த வாட்டி நம்ம ஓட்டிங் போட்டு தனலட்சுமி அமுச்சு விடலாம் அப்படின்ற மாதிரி லைவ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அமுதவாணன் அதை சொல்லியிருப்பார். இப்ப வெளியே போயிட்டு என்ன சொல்றாருன்னா, சோ தனலட்சுமி வந்து அது மத்தவங்களை அசிங்கமா பேசுறது, கீழ்த்தாத்தி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அமுதவாணன் சொல்றாரு. அதை விக்ரமன், ஆமா இந்த வாட்டி என்னையும் அந்த மாதிரி இந்த டாஸ்க்ல வந்து ஒரு சில வார்த்தைகள் என்னையே காயப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க, ஏன் பேசினாங்க எதுக்கு பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது அப்படின்னோடனே உடனே சொல்றாரு அமுதவாணன், இவன் நீங்க எல்லாவது இப்பதான் ப்ரோ எனக்கு ஃபேக்டரி டாஸ்க்லயே அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் அப்படி பண்ணுது அவங்க சத்தமா பேசினா ரைட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, சோ ரொம்ப ஒஸ்டா பண்ணுது அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்ப வந்து. ஓகேங்க, அதுக்கப்புறம் விக்ரமன் சொல்றாரு, ஏன் நீங்க வாடா போடா அப்படின்றா பேச விடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல ப்ரோ அதுங்க ஜாலியா சொல்லி கூப்பிடுதுங்க ரெண்டுமே, அதை நீங்க சொல்லல ப்ரோ, ஒரு சில டைம் எனக்கே அவுட் ஆகுது அப்படின்னா அவுட் ஆகுதுன்னா அப்ப சொல்ல வேண்டியதான அமுதவாணன், இப்ப ஏன் வந்து சொல்றீங்க, இங்கேயே வந்து சொல்றீங்க, அவங்க கூப்பிடும்போது ஜாலியா எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிடுறீங்க, இப்ப வந்து அமுதவாணன் இப்படி பேசுது அப்படி பேசுது. அமுதவாணன் கேளு, தனலட்சுமி கிட்டயும் ஜன்னிக்கிட்டயும் அவ்வளவு க்ளோஸா ஜாலியா விளையாடிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது அமுதவாணன், அப்ப அங்க எதுவுமே சொல்லல. இப்ப தனலட்சுமி இதை பாயிண்ட் அவுட் பண்ணும் போது நீங்க தனலட்சுமி மேல அப்படியே பாயிறீங்க, இந்த குற்றம் எல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, இத்தனை நாள் அது தெரியலையா அப்படின்ற மாதிரிதான் கேட்க தோணுது. சோ இவர் வந்து அமுதவாணன் வந்து இப்ப தனலட்சுமி மேல செம காண்ட்ல இருக்காருன்றது ரெண்டாவது. இப்ப மூணாவது மேட்டருக்கு போவோமா. மூணாவது வந்து அசீம், இதுல என்னன்னா எனக்கு புரியல வீட்டில் ஏன் இந்த விஷயத்த பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த வகையில் ஒரே ஒருத்தரை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பாராட்டலான்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷிதாவை நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, ஏன்டா ரக்ஷிதா உனக்கு பிடிக்குமா அப்படிலாம் கேட்பீங்க, பட் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஜனனி வந்து ரக்ஷிதா கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னாங்க சிவின்ன்றதை கேட்கும்போது, நான் சொல்லக்கூடாது அது தப்பாயிருமா, நான் சொல்ல மாட்டேன், நீ வேணா போய் சிவின் கிட்ட கேட்டுக்கோன்ற நேரடி பதில் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல ரக்ஷிதாவோட கேரக்டர் வெளிப்படுது, நான் யாரை பற்றியும் பேச விரும்பலன்றது புரிஞ்சுது. ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது, வீட்டுக்குள்ள மத்தவங்க எல்லாம் பண்றதை நான் சொல்றேன் கேளுங்க. அசீம் போயிட்டு என்ன பண்றாரு, நேத்து வந்து ஏடிக்கேவை பத்தி ரீசன் கொடுத்தாங்கல்ல, யார் யார் என்ன ரீசன் கொடுத்தாங்கன்ட்டு மொத்த பேரையும் சொல்லி அடுத்தவங்களோட ரீசன் எடுத்து சொல்லிட்டாரு. ரெண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சோ அதே மாதிரி மணிகண்டா உள்ள நடந்து, சோ ஏன் இது ஒரு கேம் டாஸ்க் இது நடந்து முடிஞ்சு போச்சு, எதுக்கு நீங்க அடுத்தவங்க சொன்ன ரீசன்ஸ் எல்லாம் போய் எடுத்து சொல்றீங்க, எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்க, இது தேவையில்லாம சண்டைக்கு தான் வருமே தவிர, இப்ப நீங்க ஒரு சில பாயிண்ட் எல்லாம் சொல்லிடுறீங்கல்ல, இப்ப எதனா ஒரு சண்டை கிண்டெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா, சோ இந்த பாயிண்ட் எல்லாம் வரும், நீங்க அப்படி சொன்னீங்களாமே இப்படி சொன்னீங்களாமே, சோ நம்ம எதுவுமே பண்ணாம விட்டு அது கூலாவே பொறுமையா போயிட்டு இருக்கோம், நீங்க அந்த டாஸ்கா டாஸ்கோட முடிஞ்சிச்சுன்னு விட்டுறணும், போயிட்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தவங்க இதெல்லாம் இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி இப்படி சொன்னாங்கட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அமுதவாணன்ல இருந்து எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரக்ஷிதாவை எனக்கு தெரிஞ்சு அந்த வகையில ரக்ஷிதாவை எனக்கு தனியா பாராட்டு தோணுதுங்க. ஏன்னா மத்த எல்லாரும் போயிட்டு அடுத்தவங்க பண்ண பாயிண்ட் ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு பாராட்டு. மைனாவும் அதை பண்ணல நான் நினைக்கிறேன், இன்னைக்கு எபிசோட்ல மைனா அதை பண்ணல, மைனா அண்ட் ரக்ஷிதா இதை பண்ணலன்றது நான் தெளிவுபடுத்திருக்கேன். மத்த எல்லாருமே அவங்க பாயிண்ட கேட்கறது தெரிஞ்சுக்கிறது, சோ எனக்கு அது தப்பா தெரியுது, மத்தவங்களுக்கு வேற யாருன்னா தோணலாம், சோ என் பார்வைக்கு அது தப்பா தெரியாது. சொல்லாம இருந்தா அதை ட்ரிகர் பண்ணாத இருக்கலாம், சோ இப்ப நீங்க சொல்லி அந்த கண்டென்ட் மேக் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதுதான் என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கைஸ்.